நண்பர்களே, குவைத்தினுடைய ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்க போகிறோம். குறிப்பாக குவைத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவதற்காக குவைத் சிட்டியில் மிக அதிக அளவில் மக்கள் வந்து இன்று திரண்டதாக வந்து ஒரு செய்தி வெளியாகிருக்கு. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் அது சம்மந்தமானது தான். வீடியோ பார்க்குறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழுவதுமாக பாருங்கள் என்ன செய்தி அப்படிங்கிறத பார்ப்போம். குவைத்தினுடைய முதல் செய்தி, குவைத்தில் தற்பொழுது மழைக்காலம் முடிந்து குளிர்காலம் வந்து தொடங்கியிருக்கு. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு சில தினங்களில் குளிர்காலம் வந்து தொடங்கும் அப்படின்ட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல் இந்த குளிர்கால தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா வெப்பநிலை வந்து ரொம்பவே குறைந்து, அதாவது 0 டிகிரிக்கு குவைத்தில் வந்து வெப்பநிலை வந்து போகும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக இது பாலைவன பகுதிகளில் இது வந்து அதிக அளவில் இருக்கும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. குளிர்காலம் வந்து குவைத்தில் எப்போவுமே வந்து அதிகமாக இருக்கும், அதுவும் ஜனவரி மாதம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த மாத குளிர்காலம் வந்து தொடங்கும் பொழுதே மிக அதிக அளவில் அந்த குளிரினுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்ட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ குவைத்தில் கேஓசி ப்ராஜெக்ட்டுக்காக பாலைவன பகுதிக்கு போகக்கூடிய நண்பர்கள் வந்து கட்டாயம் வந்து உங்களுடைய சேஃப்டியை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்ததாக குவைத்தில் பல்வேறு இடங்களில் கிறிஸ்துமஸ் பண்டிகை வந்து மிக விமர்சையாகவே வந்து இந்த வருடம் கொண்டாடப்பட்டிருக்கு. குறிப்பாக குவைத் சிட்டியில் இருக்கக்கூடிய பல இடங்களில் இந்த சர்ச் மாதிரியான செட்டப்புகளோட பல கிறிஸ்டியன்ஸ் வந்து ஒன்று கூடி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஜெபம் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு அங்கேருந்து வந்து கிளம்பும் பொழுது மிக கூட்ட நெரிசலாக குவைத் சிட்டி வந்து கண்டதாக தெரிவிச்சிருக்காங்க. குவைத்தில் குவைத் சிட்டி மட்டுமல்லாமல் மாபுலா அதே போல் நிறைய இடங்களில் வந்து இந்த மாதிரியான சர்ச் டைப்பில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ஸில் ஜெபம் வந்து பண்ணி வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. நிறைய நண்பர்கள், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை நம்முடைய சேனல் சார்பாக வந்து தெரிவிச்சுக்கிறோம் அதனுடைய வாழ்த்துக்களை. அடுத்ததாக குவைத்தில் குவைத்தினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் வந்து எனி டாஸ்க் அப்படிங்கிற ஒரு ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஏற்கனவே இது சம்மந்தமான வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். மீண்டும் மீண்டும் குவைத்தினுடைய உள்துறை அமைச்சகம் வந்து இது சம்மந்தமான அவேர்னஸை வந்து மக்களுக்கு தெரிவிக்கும்படி வந்து சொல்லியிருக்காங்க. குவைத்தில் வந்து இந்த எனி டாஸ்க் மூலமாக ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டரை வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் தான் இது. இதன் மூலமாக அந்த எந்த கம்ப்யூட்டரில் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணுறோமோ, எந்த மொபைலில் இந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறோமோ, அந்த மொபைல் மற்றும் கம்ப்யூட்டர்களில் இருக்கக்கூடிய அனைத்து டேட்டாக்களும் குறிப்பாக பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து திருடப்படுவதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான அப்ளிகேஷனை வந்து குவைத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வேலை காரணமாக கூட, அதாவது நமக்கு ஏதாவது இதில் வேலை இருந்தாலுமே இந்த மாதிரியான அப்ளிகேஷனை குவைத்தினுடைய உள்துறை அமைச்சகம் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வேணாம் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. குவைத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களினுடைய மொபைலில் இது சம்மந்தமான எந்த ஒரு விளம்பரமோ அல்லது மெசேஜஸோ வந்துச்சு அப்படின்னா அதற்கு ரிப்ளையோ அல்லது ரெஸ்பான்ஸோ பண்ணாதீங்க அப்படின்ட்டும் அவேர்னஸ் விடுக்கப்பட்டிருக்கு. இந்த செய்தியை குவைத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வெளிநாட்டு நண்பர்களுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். ஒரு தினார் அப்படிங்கிறது நம்முடைய ஒரு நாள் சம்பளமாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறதால கட்டாயம் இது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கணும். வீடியோ பார்க்குறவங்க இது குறித்த கமெண்ட்ஸை உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.